ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வசாஸ் வ்ளாக். இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் கிட்ட வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த விநாயகருக்கு உங்க கையாலேயே நீங்க ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம்ப்னெயில் பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து விநாயகருக்கு கொடை தான் வந்து செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நானும் என் தங்கச்சியை என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த ரோட் சைட்ல செடியில எல்லாம் வந்து நிறைய கலர் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அழகா வந்து மாலை மாதிரி கட்டி போடுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த விநாயகர் வந்து மண் சிலையை வாங்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டே இருப்போம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து நாங்க கடையில வந்து விநாயகர் கூட வாங்குறதே இல்லை. ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுல இருந்து வந்து ஒரு 4 இயர்ஸா வந்து நானே தான் வந்து விநாயகர் கூட செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கிராஃப்ட் நீங்க செய்யறதுக்கு மெயினா தேவைப்படுற ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து இந்த ஏ4 ஷீட், கலர் ஏ4 ஷீட் எல்லா ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். ஒன்னு வந்து 2 ரூபீஸ், அந்த மாதிரி ரெண்டு பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. வேணா இன்னொரு பேப்பர் வேற கலர்ல வாங்கி வச்சுக்கோங்க, டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் ஸ்ட்ரா வந்து ரெண்டு, குச்சி கிடைச்சாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்கா யூஸ் பண்றதுக்கு சிசர்ஸ், கம், செலோ டேப் அதெல்லாம் வச்சு நம்ம சூப்பரா வந்து செஞ்சிடலாம். சோ வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச கலர்ல 2 A4 கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்டை நீங்க சிங்கிள் பேப்பரும் யூஸ் பண்ணியும் செய்யலாம், பட் வந்து கொடையோட சைஸ் சின்னதா இருக்கும். இப்படி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா கிடைக்கும். அதனாலதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? 1/2 சென்டிமீட்டருக்கு அந்த பேப்பரோட கார்னர்ல கம் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பேப்பரையும் ஸ்டிக் பண்ணி ஒரு பேப்பரா மாத்திடுங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப், 2 ஸ்ட்ரா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா 1 ஸ்ட்ரா யூஸ் பண்ணா லென்த் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்ட்ரால வந்து முக்காவாசி லென்த் எடுத்து கட் பண்ணிட்டு, இப்ப நம்ம சின்னதா கட் பண்ணோம்ல அந்த ஸ்ட்ராவோட எட்ஜை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்ட்ராக்குள்ள இன்சர்ட் பண்ணி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப நான் பண்ற மாதிரி இந்த பேப்பர் ரோல்ல வந்து கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ராவை வந்து ரெண்டு சைடு இன்சர்ட் பண்ணும். இந்த பேப்பர் ரோல் வந்து வேஸ்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர்ல எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். சோ தட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரா லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப நம்ம அந்த பேப்பர் ரோல் பண்றோம்ல அதோட டயாமீட்டர் வந்து இந்த ஸ்ட்ராவோட டயாமீட்டரை விட சின்னதா இருக்க மாதிரி நம்ம பாத்துக்கணும். அப்பதான் நம்மளால உள்ள வந்து இன்சர்ட் பண்ண முடியும். சோ 2 ஸ்டெப் முடிஞ்சுதா? இன்னும் நல்லா செக்யூர்டா ஒட்டணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எங்க ஸ்டிக் பண்ணுமோ அங்க செல்லோ டேப் போட்டு ஒரு ரோல் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நம்ம 3rd ஸ்டெப் குள்ள போலாமா? நம்ம ஒட்டி வச்ச பேப்பரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸஸ் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்ல பேப்பர் கிடைச்சிடும். இப்போ நம்ம அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஃபோல்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா மடிச்சிட்டு இப்போ வந்து கிராஸா மடிக்க போறோம். டயக்னலா 3rd ஃபோல்ட் இது, 4th ஃபோல்டும் டயக்னலா மடிக்க போறோம். இப்போ ஃபோல்ட் பண்ண பேப்பரோட கார்னரில் வந்து ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சிட்டு, அதாவது ஆஃப் செமி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம அந்த பெட்டல் ஷேப்பில் ஒரு கார்னரை மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா பேஸ்ட் பண்ணலாம். அப்படி ரெண்டு பெட்டலையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணோன்னா திக்காக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெட்டலை கட் பண்ணி எடுக்கும் போது ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த 1/2 சென்டிமீட்டர் விட்டோம்ல அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டினோன்னா அம்ப்ரலாவோட டாப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு அம்ப்ரலாவோட டாப் அண்ட் பாட்டம் கிடைச்சிருச்சு. 4th ஸ்டெப் போலாமா? இந்த ஸ்டெப் ஒண்ணுமே இல்ல, செம்ம ஈஸி. ஸ்டெப் 3ல என்ன பண்ணீங்களோ அது அப்படியே வந்து ஒரு வேஸ்ட் A4 ஷீட் சிங்கிள் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம டாப் எப்படி ரெடி பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜர்ல ரெடி பண்ணிடுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ண பேப்பர்ல கம் அப்ளை பண்ணிட்டு அந்த டாப்போட இன்சைட்ல ஒட்டிடுங்க. எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்காக, கிரிப்பா அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டெப் 5 குள்ள போவோமா? இப்ப அந்த ஸ்டார்ல வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். எதுக்குன்னா இது வந்து நம்ம ஸ்டிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் பண்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொடையோட சென்டர்ல எடுத்து போயிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு கார்னர்ல வந்து சப்போர்ட் கொடுத்து காய விட்டுருங்க. அந்த ஸ்ட்ரா வந்து கொடையோட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் ஓல்டு இன்விடேஷன்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டு 4 ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர்ல கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணோம்னா சென்டர்ல நம்மளுக்கு ஒரு ஹோல் கிடைக்குமா? இதுல வந்து நல்லா கம் அப்ளை பண்ணிட்டு அந்த ஹோல்ல ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் கொண்டு போயிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இப்போ பாட்டம் பார்ட் வந்து சூப்பரா ஃபிக்ஸ் ஆயிடும். இதுக்கு நீங்க டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடையோட பேஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டெக்கரேஷன் தான். நம்ம பண்ண கொடையோட கலருக்கு கான்ட்ராஸ்டா ஒரு கலர் எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல பேப்பர் கட் பண்ணிட்டு அதை வந்து 3 ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த பேப்பரோட எண்ட்ல பெட்டல் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு ஒரு பெட்டலை கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஸ்டிக் பண்ணிட்டு இப்படி லைட்டா கட் பண்ணி எட்ஜஸ் மட்டும் ரோல் பண்ணி விட்டோம்னா நமக்கு சூப்பரா ஃப்ளவர் கிடைச்சிடும். நம்ம கொடையோட டாப் ரெடி பண்ணல, சேம் ப்ரொசீஜர் தான், பட் இதுல வந்து 3 ஃபோல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஃப்ளவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கொடையோட சென்டர்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேப்பர்ல கோன் மேக் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த பேப்பர்ல வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கோன்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவரோட சென்டர்ல பிளேஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட வேற கலர் பேப்பர் இல்ல கோல்டன் கலர் பேப்பர் இருந்தா நீங்க அப்படியே டைரக்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சி, எவ்வளவு ஈஸியா விநாயகருக்கு நம்ம கையாலேயே வந்து கொடைய ரெடி பண்ணிட்டோம். இன்னும் இதை பட்டிட்டீங்கன்னு பார்த்து பெட்டரா கொண்டு வரலாமா? அந்த கொடையோட பெட்டல்ஸோட சைடில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த பெட்டல்ஸை ரோல் பண்ணி விட்டேன். இப்போ கொஞ்சம் லுக் வைஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும் பாருங்க.
ஃபர்ஸ்டுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இன்னும் நம்ம கைவண்ணத்தை காட்டலாமா? ஏன்னா வசந்தி, கைவண்ணத்தை காட்டுறேன்னு கேவலமாக்கிட போறேன்னு உள்ளுக்குள்ள மனசு சொன்னாலும் பரவாயில்ல, அப்பயும் நம்ம அப்படியே அழகா மாத்திடலான்னு ஒரு நம்பிக்கையோட இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி சுத்தி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு அதுக்குள்ள டியர் டிராப்ஸ் போட்டிருந்தேன் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி. டியர் டிராப்ஸ் தான் யோசிக்கிறீங்களா? மெஹந்தி ஆர்டிஸ்டா இருந்தா புரியும். இப்போ அந்த ஒரு ஃப்ளவர் டிசைன் கீழே வந்து மூணு டாட்ஸ் வந்து பெருசா சின்னதா அதை விட சின்னதா கொடுத்துருந்தேன். போதும், நம்ம டாட்ஸோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம், பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்ம மைண்ட் கேக்குமா, கீழ கொஞ்சம் கேப் இருக்கு பாரு, அதையும் ஃபில் பண்ண அப்படின்னு மைண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு. வேண்டாம் வசந்தி, ஏதாவது கேவலமாயிட போகுதுன்னு யோசிச்சுட்டே வந்து பண்ணேன். பட் டு மை சர்ப்ரைஸ் சூப்பரா டிசைன் வந்திருந்தது. என்னதான் வந்து இதை விட சூப்பரான கொடைலாம் வந்து கடையில சேல் பண்ணாலும் நம்ம கையால நம்மளே செஞ்சு கடவுளுக்கு வந்து பிரசென்ட் பண்ணும் போது அதோட ஃபீலிங்கே வந்து தனிதான். நானும் ட்ரை பண்றேன்னு வீடியோ சேவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கூட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நானும் அப்படிதான் நிறைய வீடியோ சேவ் பண்ணுவேன், ஆனா பண்ண மாட்டேன். பட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க உங்க கையால செஞ்சு பிக்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க, நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.